ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து ஒரு லாங் ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து போட்டிருந்தாங்க அந்த லாங் வீடியோவை நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்டில் வந்து அவங்க வந்து சித்தா மெடிசி சித்தா டாக்டர்கிட்ட வந்து அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரெமிடிஸ் வெயிட் லாஸ் டயட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே பண்ணியிருக்காங்க காரணம் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கு ரொம்ப பிசிஓடி வந்து இருகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு டேப்லெட் போட்டால் தான் எனக்கு பீரியட்ஸ் வரும் அந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க பேபி நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொல்லு சூப் வந்து அவங்க டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதான் நமக்கு தெளிவாக அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க அதோட ஸ்க்ரீன்ஷாட்டே உங்ககிட்ட நான் காட்டுறேன் அது எப்படி பண்ணுறதும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கொல்லு சூப்பு தான் பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி காலையில் வந்து எடுத்திருக்காங்க அவங்க டாக்டர் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு நான் ப்ரெக்னென்ட்டும் ஆகிட்டேன் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கொல்லு எதனால் நல்லது அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பாடியில் இருக்க சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு கொழுப்பை கம்மி பண்ணுறதுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பயிர் ஃபைபரும் நிறையா இருக்குது அமினோ அசிட்னு சொல்லுவாங்க அதுவும் நிறையா இருக்குது ஸோ நிறையா சத்து இருக்குது நிறைய 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 சத்து இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு உங்களுக்கு உடம்புக்கு ப்ரோட்டீனும் தருது ப்ரோட்டீன் ஹெல்தி எஃகுக்கு அது போக பார்த்தீங்கன்னா ஃபைபரும் நிறையா இருக்குது வெயிட் லாஸ்க்கு மோஷன் ஃப்ரீயாக போகும் கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டும் கம்மியாகும் பிசி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபேட் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது ஹெல்ப் ஆகுது அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு தங்கமான ஒரு விஷயம் பார்த்திங்களா ஸோ முடிஞ்ச அளவு இரெகுலர் பீரியட்ஸ் இல்லைன்னா வெயிட் அதிகமாக இருக்கேன் எனக்கு குழந்தை தள்ளி போகுதுன்றவங்க இந்த கொள்ளு ரெசிப்பியை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த சிஸ்டர் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இது அவங்க வந்து வெந்த கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை சூப்பாக எடுத்துருக்காங்க அவங்க டாக்டர் சொன்னது கொள்ளை வந்து வறுத்து வச்சுக்கிட்டேன் அது கூட வந்து ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் ஃபார் கேஸ் ஏன்னா பயர் இல்லையா ஸோ கேஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மிளகு சோம்பு மல்லி கருவேப்பில்லை இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி அந்த கொள்ளு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் ப்ரிப்பேர் பண்ண இந்த கொள்ளு பவுடர் எல்லாம் மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க இல்லையா அதாவது வெந்தயம் ஜீரகம் மிளகு சோம்பு மல்லி இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்க அந்த ரெண்டு ஸ்பூன் கொள்ளு பவுட்ரு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ரெண்டு பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா கொதிக்க விட்டு பாதிக்கு பாதி நல்லா வத்தி வரும்போது உப்பு போட்டு ஆற வச்சு குடித்தேன் இது மட்டும்தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெகுலராக எடுத்தேன் இது எனக்கு சித்தா டாக்டர் சொன்னேன் து ஃபார் ஹெல்தி வெயிட் லாஸ் அண்ட் பி சி ஓடின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறது யூஸ்ஃபுல்லானது பிசிஓடி இருக்கவங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காலையில் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுன்னு தெரியல கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டர் மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக இவங்க சொல்லியிருக்கதை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் இது போட்டாலே ஒரு டேஸ்ட் வந்து கிடச்சிரும் அது போக அந்த கருவேப்பில வெந்தயம் சோமெல்லாம் நல்லா வாசம் கொடுக்கும் ஸோ அந்த கொல்லும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கொல்லும் ஒரு டேஸ்ட்டானது தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப 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 அதிகம் அந்த லாங் வீடியோ அவங்க அவங்க கண்டிப்பாக போடுவேன் நான் ஏன் இதை தனியாக போட்டேன் அப்படின்னா பிரெக்னன்சி ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லும் போது இது அவங்க ஒரு கொஞ்சம் நிறைய டிப்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஃபாலோ பண்ண டயட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம வந்துட்டு சிலர் வந்து ஃபுல் வீடியோ பார்ப்பீங்க சிலர் பார்க்க மாட்டிங்கள ஸோ இது நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இது எல்லாேருக்கும் இதுக்கு தனியாக நான் வீடியோ போடணும் எனக்கு தோணுச்சு முடிஞ்ச அளவு பிசி ஓடி இருக்கவங்க இதை எடுங்க நானும் இதை நான் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன் ஏன்னா இது கேட்கவே ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது கொல்லு நானும் வந்து ரெகுலராக சேர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் ஆனால் முடியலை ஏன்னா அதை வந்து வேக வச்சு அதை குக்கரில் வச்சு வேக வச்சு அதை எடுக்கணும் பட் இது வந்து ஈஸியாக இருக்குல்ல வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தக்காளி நம்ம டக்குன்னு ஒரு தக்காளி பூண்டு ரெண்டே ரெண்டு வெங்காயம் ஒரு பூண்டுன்றதுலாம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி நம்ம பண்ணிடலாம் குக்கரில் வைக்க தேவையில்லை இது ரொம்ப ஈஸியாக இருக்குது நானும் ட்ரை பண்ண போகிறேன் பிசிஓடி இருக்கோங்க இது நிறைய பெனிஃபிட் இருக்குது இது நிறைய பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக எடுங்க பிசிஓடி இல்லை நான் எடுக்கலாமான்னாலும் தாராளமாக எடுக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பற்றி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி